துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆளுநர் பல்வேறு தவறுகளை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் பொன்முடி, துணைவேந்தர்கள் கூட்டத்தை ஆளுநர் மாளிகையில் எதற்காக நடத்த வேண்டும் எனவும் குறைகள் குறித்து துறை செயலாளரை அழைத்து பேசுவதை விட்டுவிட்டு ஊடகங்களுக்கு அறிக்கை கொடுப்பதன் நோக்கம் என்ன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சிண்டிகேட் செனட் கூட்டங்கள் எல்லாம் அந்தந்த பல்கலைக்கழகங்களிலே தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த கொரோனா காலம் மற்ற காலங்களினுடைய அடிப்படையில் அவைகள் கொரோனா காலத்தின் அடிப்படையில் ஆன்லைன் மூலமாகவும் இங்கே செக்ரட்டேரியட்லேயும் சில கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. மற்றபடி குறிப்பாக அவைகள் பல்கலைக்கழகங்களில் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பல்கலைக்கழகங்களில் தான் இந்த கூட்டம்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்ன ஆளுநர் எதுக்கு நேற்று ஆளுநர் மாளிகையை கூட்டு வச்சு கூட்டம் நடத்துகிறார்? இவர் பல்கலைக்கழகத்துக்கு தானே போயிருக்கணும். இவர் மட்டும் நடத்தலாமா? இங்கே செக்ரட்டரியேட்டுங்கிறது தமிழ்நாட்டினுடைய எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருப்பது செக்ரட்டரியேட், இதில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு ஆளுநருக்கு கொஞ்சமாவது யோசிக்கிறாரா இல்லையா என்பதெல்லாம் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சொல்கிறாரு செக்ரட்டரி கான்டாக்ட் பண்ண முடியலன்னு. நான் ஒரு ப்ரோ சான்சலர், நான் இல்லாமையே எவ்வளோ நிகழ்ச்சிகள் அவர் நடத்துகிறார். கான்வகேஷன் நடக்குதுன்னா அந்த கான்வகேஷனுடைய இன்னும் யார் யார் பேசணும் போகணுங்கிறதெல்லாம் அந்த விசி தான் தயார் பண்ணுவாங்க. அது கூட கவர்னர் ஆஃபீஸிலேருந்து அனுப்பி நடத்துறதுன்னு சொன்னால் எந்த அளவிற்கு இந்த ஆளுநர் அவர்கள் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம்.